Hello friends, வணக்கம் கியோரா and a very very warm welcome to நம்ம channel தமிழ் கப்பல் in New Zealand. இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், நாங்கள் வந்து ஒரு புது ஹவுஸ்க்கு வந்து மாற போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடு நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அந்த வீட்டுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து பால் காய்ச்சலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு தான் வந்து இப்போ நம்ம போய்கிட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நியூசிலாண்டில் என்ன மாதிரியான திங்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஷேர் பண்ணுறதுக்கும், எங்கள் வீட்டு பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் எவ்வளோ அழகாக சிம்பிளாக எவ்வளோ அழகாக நடந்தது அப்படின்னு உங்கள் கிட்டே காமிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி சேம் நேம் தமிழ் கப்பலின் நியூசிலாண்டையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நியூசிலாண்டில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்குன்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்குது. அதில் பிரிஸ்கோஸ் இப்போ பார்க்குறீங்கல்ல, அதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் வேர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, கே மார்ட் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சீப்பான திங்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து எந்த டைம் போய் நம்ம வாங்குகிறோமோ அப்போ வந்து எந்த கடையில் சேல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டு போனால் நமக்கு வந்து நிறையா அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் ஃபார் அ குட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ நாங்கள் மெயினாக இங்கே வந்து என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிங் அண்ட் பாத்திங் சப்ளைஸை தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நான் எங்கள் வீடு வந்து ஃபுல்லி அன்ஃபர்னிஷ்டு ஹவுஸ். ஸோ பெட்லேருந்து எல்லாமே நாங்கள் தான் வாங்கணும், வாங்கிட்டோம். பட் இந்த குவில்ட்டு அந்த மாதிரி பில்லோஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாமும் நம்மளுக்கு தேவை. ஏன்னா நியூசிலாண்ட் வந்து ஓரளவுக்கு கோல்டான கண்ட்ரி, அதனால் நார்மல் போர்வை மட்டும் போத்திட்டு நம்மளுக்கு தூங்க முடியாது, ரொம்ப குளிரும். அதனால் இந்த குவில்ட்டெல்லாம் தேவைப்படுங்கிறதுனால நாங்கள் அதெல்லாம் வாங்க வந்திருக்கோம். குவில்ட்டுக்கும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்ரூம் சப்ளைஸும் வந்து வாங்க வேண்டியதாக இருந்தது, லைக் கிளீனிங் ஐட்டம்ஸ் அதெல்லாமே. அதே மாதிரி இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கிற குவில்ட்டை வந்து 350 GSM அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, டூவே அப்படின்னு சொல்லுவாங்க குவில்ட்டை. ஸோ இது வந்து என்னென்னா அந்த அமௌண்ட் ஆஃப் காட்டன் எவ்வளோ ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஜிஎஸ்எம் நிறையா இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து நல்லா வார்மாக இருக்கும் நீங்கள் போத்திட்டு படுத்து தூங்கும் போது அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். நாங்கள் அதே மாதிரி இந்த டூவேயில் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து குவீன் சைஸ் பெட் வச்சுருக்கீங்கன்னா குவீன் சைஸ் டூவே இல்லை கிங் சைஸ் டூவே அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இன்கேஸ் டூவே வாங்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற டூவே வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் லைக் இந்த சோஃபா அதெல்லாமும் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் பில்லோஸும் பார்த்துட்ருந்தோம். எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க லேபர் டே சேலுங்கிறதுனால. ஸோ நல்ல டீல்லே வந்து எங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடச்சிது. பட் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டி வித் இன்னும் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா தேடினோம். அப்போ வந்து இன்னும் ரெண்டு மூணு ஷாப்ஸ்க்கெல்லாமும் போனோம். ஸோ நாங்கள் ஓவராலாக என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ பட் நீங்கள் இன்கேஸ் நியூசிலாண்ட் வரீங்க அப்படின்னா பிரிஸ்கோஸ் ஒரு நல்ல ஷாப், நீங்கள் வந்து இங்கேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நாங்கள் நியூசிலாண்ட் வரப்போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் தொடர்ந்து பாருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ நம்ம பிரிஸ்கோஸ்லேருந்து அடுத்து வந்து வேர் ஹவுஸ் அப்படிங்கிற கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் லைக் எலக்ட்ரிக் கெட்டில், அதுக்கப்புறம் நம்ம ஷவர், அந்த பாத்ரூமில் வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் இங்கே கேடி அப்படின்னு சொல்லுவாங்க, CADDY. ஸோ அதுக்கப்புறம் க்ளீனிங் ஐட்டம்ஸு, கிளாக்கு, இதெல்லாமே வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதோட சாம்பிள்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி டேபிள்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஃபுல்லாகவே வந்து வேர் ஹவுஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் ஆப்ஷன், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு எங்கள் கார் டிக்கியை ஃபுல்லாக ரொப்பிட்டோம், அதை தான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கோம். கிளீனிங் ஐட்டம்ஸ்லேருந்து கிச்சனுக்கு அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இது எல்லாமே நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ காமிச்சிட்ருக்கோம். இப்போ அடுத்து நம்ம வீடு பால் காய்ச்ச போகிறோம். அடுத்து அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா எங்களோட புது வீடு வந்து பால் காய்ச்சிரும். ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆல் செட், எல்லா திங்ஸுமே நேற்றியே கொண்டு போய் வச்சுட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸு சாமி ஃபோட்டோ அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் இது பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா இதுவுமே கவர் பண்ணுறோம். ஸோ எங்கள் கூட நீங்களும் வாங்க, எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம இருக்கிற ஏர்பிஎன்பியிலேருந்து நம்ம புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கோம். ஸோ இப்போ அந்த புது வீட்டில் தான் வந்து பால் காய்ச்ச போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹாப்பியான ஒரு ஈவெண்ட்டாக தான் அது இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹைவேயில் வந்து போய் தான் அந்த புது வீட்டுக்கு போகணும். ஸோ ஹைவே கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஒரு ஏரியாலேருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பிரான்ச் மாதிரி வரும். அந்த பிரான்ச் வந்து மெயின் அந்த ஹைவே லெஃப்டில் தெரியுது இல்லையா, அங்கே போய் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இப்படி தான் வந்து இங்கே வந்து ஓவராலாக இருக்கும் அந்த ஊரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்வேஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியா நீங்கள் ஹைவேயில் போகணுன்னா இந்த மாதிரி பிரான்ச்சில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெயின் ஹைவே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணுங்கிறது. ஸோ இப்போ அடுத்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு பால் காய்ச்சறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறோம். வீடு கிளீனிங் வந்து நாங்கள் ப்ரீவியஸ் டேவே பண்ணிட்டோம். ஸோ வீடு வந்து ஆல் செட், அந்த ஃபங்க்ஷன் பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக செட் ஆகிட்டு செட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நாங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன பூஜை ஐட்டம்ஸ் லைக் ஊதுபத்தி ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்சபாத்திர உதிரணி, அப்புறம் விளக்கேற்றுற தீபம், இது எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வந்து எட்டாச்சு. அதுக்கப்புறம் விளக்குக்கும் ரெடி பண்ணி சந்தன குங்குமம்லாம் எட்டு 3D போட்டு எண்ணெயெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் எங்களோட சுவாமி, நாங்கள் கையில் இனிஷியலாக எடுத்துகிட்டு வந்த இந்த சுவாமி ஃபோட்டோஸையும் வச்சு, சுவாமி ஃபோட்டோஸ்க்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு காட்டுறோம். ஸோ அடுத்து இது எந்த ஃபங்க்ஷனுமே வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட் வித்தவுட் ஒரு அழகான கோலம். எங்கள் வீட்டில் நாங்கள் கோலப்பொடி எல்லாமே ஷிப்பிங்கில் தான் இருக்குது, இன்னும் எங்கள் கையில் வந்து சேரல. அதனால் ஒரு மேக் ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டை எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு நான் கோலம் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த கோலமோட டீட்டெயில்ஸ்லாம் என்ன அடுத்து அப்படின்னு நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். கோலப்பொடி வந்து ஷிப்பிங்கில் இருக்குது, அந்த ஷிப்பிங் இன்னும் கண்டெய்னர் வரத்துக்கு இன்னும் 1 மந்த் ஆகும். அதனால் இதுதான் எங்களோட மேக் ஷிஃப்ட் கோலம். இந்த 5 ஸ்டார்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த 25 ஸ்டார்ஸ், 5 ஸ்டார்ஸ் என்ன ரோ, மொத்தம் 5 ரோஸ் இருக்கும். ஸோ இது வந்து எங்களோட ஒரு பிலீஃப், இது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேண்டிட்டு நம்ம இதை டெய்லி போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம நினச்சது எல்லாமே வந்து கடவுள் நமக்கு நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால அதை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இது வந்து பால் காய்ச்சதுனால இந்த மனக்கோலம் போட்டிருக்கேன். இல்லாட்டா நார்மலாக வந்து நவகிரக கோலம் போடுவோம். மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு கோலம் இருக்கும். ஸோ அதை தான் போடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து சுவாமி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது வந்து எங்களோட ஊதுபத்தி ஸ்டாண்டு, க்யூட்டாக பஞ்சபாத்திர உதிரணி, இதுதான் வந்து தூபம் சூடம் ஏற்றுறதுக்கு, விளக்கும் இங்கே ரெடி பண்ணியாச்சு. இது என்ன அரேஞ்ச் தான் பண்ணணும். பால் காய்ச்சறதுக்கும் பக்கத்தில் பாத்திரம்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இன்னும் 10:30 ஆனோடனே வி வில் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து சுவாமிக்கு விளக்கேற்றுறோம். விளக்கேற்றிட்டு அடுத்து வந்து பால் காய்ச்ச போகிறோம். நாங்கள் இந்த மீன் டைம் இன்றைக்கி பூஜைக்கு தேவையான ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கி வச்சுட்டோம். இப்போ வந்து அடுத்து ஊதுபத்தியும் ஏற்றிட்டு நம்ம வந்து பால் காய்ச்சிடலாம். இங்கே வந்து என்னெல்லாம் பிராண்டு பால் கிடைக்குது அப்படின்னு நான் அடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஊரில் வந்து பசும் பாலே நல்லா கிடைக்கும். நான் வந்து ஆங்கர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு பால் தான் வாங்கியிருக்கோம். ஸோ நிறையா பிராண்ட் ஆஃப் மில்க் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம ட்ரை டெஸ்ட் பண்ணி எந்த பிராண்டு நமக்கு செட் ஆகுதோ அந்த மில்க் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நான் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே அடுப்புலேயும் வந்து அந்த ஸ்டவ்லேயும் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பால் காய்ச்ச வேண்டியதான். சுவாமி நமோ நமோ வெகோடி நாம சம்பு குமார நமோ நமோ போக அந்தரி பாக நமோ நமோ
நாத பந்த மயூர நமோ நமோ பரசூர சேத தந்த வினோத நமோ நமோ கீத கிங்கினி பக நமோ நமோ தீர சம்பிரம வீர நமோ நமோ கிரிராஜ தீப மங்கள ஜோதி நமோ நமோ தோயம்பலீலா நமோ நமோ தேவகுஞ்சரி பக நமோ நமோ அருள் தாரேதலும் பல கோல லபூஜையும் ஓதலும் குண ஆச்சாரணீதியும் ஈரமும் குர ஸ்ரீபாத சேவையும் மரவாத ஏத்தலம்புகள் காவேரியால் விழை சோழ மண்டல வீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூர தரம் பயிரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாளினே ஆடல் வெம்பரி மீதேரி மாதையே லயிலேகேந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காபூர்ண நாடத்தில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே தீப மங்கள ஜோதி நமோ நமோ தூய அம்பல லீலா நமோ நமோ தேவ குஞ்சரி பாக நமோ நமோ அருள் தாரா. ஸோ பால் காய்ச்சி அன்றைக்கே வந்து குயிக்காக வந்து ஒரு லஞ்சும் பண்ணிட்டேன், டைரக்ட் லஞ்சு, ஸோ பிரன்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாயசம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே வந்து மிக்ஸ்டு வெஜ்ஜு சப்ஜி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாயசத்தை வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக வெளியில் போகணும், நிறையா ஃபர்னிச்சர்லாம் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே ஜஸ்ட்டு டைரெக்டாக தரையில் உட்கார முடியாது, ரொம்ப குளிருது. ஸோ ஃபர்னிச்சர்லாம் வாங்கினா தான் கீழே தரையிலே உட்கார முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஸோ அதுதான் நாங்கள் அர்ஜென்ட்டாக போய் பார்க்கணும். ப்ளஸ் எங்களோட அந்த நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஏர்பிஎன்பியும் ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணி செட் பண்ணிவிட்டு நாங்கள் வரணும். அதுக்கப்புறம் ஈவினிங்கும் இங்கே நிறையா வேலை இருக்குது. ஸோ அறக்க பறக்க எல்லாம் போயிட்டே இருக்குது. ஓகே, எங்களோட இன்னைக்கு நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். பாயசம் பண்ணி ஃபஸ்ட்டு பாயசத்தை மட்டும் நாங்கள் நைவேத்தியம் பண்ணிட்டோம், மற்ற ரைஸு சப்ஜி அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணல. பட் பாயசம் மட்டும் ஃபஸ்ட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லஞ்சும் வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.